சரணா ஸ்டோர்ஸ் எலிட் டைமண்ட்ல வந்து பாருங்க, எல்லாமே புதுமையா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, நியாயமான விலையில இருக்கு. சரணா ஸ்டோர்ஸ் எலிட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். அம்பலமான சுங்க கட்டண சுரண்டல் விசாரணை நடத்த வேண்டும், சுங்க கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும். பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. வணக்கம், நான் உங்கள் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் கடந்த 7 மாதங்களில் மட்டும் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணமாக ₹3,421 கோடி வசூலிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இது கடந்த சில ஆண்டுகளில் வசூலிக்கப்பட்ட சுங்க கட்டணத்தை விட மிக அதிகம் என்பதையும் கடந்து கடந்த காலங்களில் சுங்க கட்டண வசூல் கணக்கில் காட்டப்படாமல் மறைக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஐயத்தை உறுதி செய்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள 47 சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கப்பட்ட சுங்க கட்டணம் குறித்த விவரங்களை மத்திய நெடுஞ்சாலைத்துறை வெளியிட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரையிலான 7 மாதங்களில் தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ₹3,421 கோடி வசூலிக்கப்பட்டிருப்பதாக மத்திய நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு முழுவதும் வசூலிக்கப்பட்ட சுங்க கட்டணமான ₹3,875 கோடியில் இது 90% அதிகமாகும். கடந்த 5 ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் சுங்க கட்டண வசூல் உயராமல் நிலையாக இருந்த நிலையில் இந்த உயர்வு வியக்கத்தக்கதாகும். தேசிய நெடுஞ்சாலைகளின் சுங்க கட்டண உயர்வு தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகரித்திருப்பதற்கு காரணம் போக்குவரத்து அதிகரித்ததோ சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டதோ அல்ல, மாறாக சுங்க கட்டண சுரண்டல் கிட்டத்தட்ட தடுக்கப்பட்டிருப்பதுதான். 2021 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரை சுங்க கட்டணம் பணமாக வசூலிக்கப்பட்டு வந்தது. அதில் பெரும் பகுதி கணக்கில் காட்டப்படாமல் மறைக்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி முதல் ஃபாஸ்டேக் முறையில் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் அதை மறைக்க முடியாது. அதனால்தான் நடப்பாண்டில் சுங்க கட்டண வசூல் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்திருக்கிறது. 2020-2021 ஒப்பிடும் போது நடப்பாண்டில் சுங்க கட்டண வசூல் இதே அளவில் நீடித்தால் 51% அதிகமாக இருக்கும். கடந்த நிதியாண்டிலும் 1.5 மாதங்கள் ஃபாஸ்டேக் முறையில் கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் அதை ஒப்பிட்டுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. 2019 மற்றும் 2020 கட்டணத்துடன் ஒப்பிட்டால் நடப்பாண்டின் கட்டண வசூல் 72% அதிகமாக இருக்கும். இதன் பொருள் கடந்த ஆண்டில் சுமார் 51 விழுக்காடும் அதற்கு முந்தைய ஆண்டில் சுமார் 72 விழுக்காடும் சுங்க கட்டணம் சுரண்டப்பட்டிருக்கிறது என்பதுதான் இதை உறுதி செய்வதற்கான புள்ளி விவரங்கள். தமிழ்நாட்டில் உள்ள 47 சுங்கச்சாவடிகளிலும் ஒவ்வொரு ஆண்டும் வாகன போக்குவரத்து அதிகரித்து வருகின்றது. அதேபோல் ஆண்டுக்கு ஆண்டு சுங்க கட்டணம் சராசரியாக 10% உயர்த்தப்படுகின்றது. அதன்படி சுங்க கட்டண வசூல் ஆண்டுக்கு குறைந்தது 15% அதிகரிக்க வேண்டும். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் சுங்க கட்டண வசூல் குறிப்பிடத்தக்க அளவில் மாறாமல் 2016 மற்றும் 2017 ஆண்டில் ₹3,320 கோடியும் 2017 மற்றும் 2018 ஆண்டில் ₹3,894 கோடியாகவும் 2018 மற்றும் 2019 ஆண்டில் ₹3,262 கோடியாகவும் 2019 மற்றும் 2020 ஆண்டில் ₹3,392 கோடியாகவும் 2020 மற்றும் 2021 ஆண்டில் ₹3,875 கோடி என்ற அளவில் நிலையாகவே உள்ளது. இதற்கு காரணம் சுங்க கட்டணம் வசூலிக்கும் நிறுவனங்கள் குறிப்பிட்ட விழுக்காடு கட்டணத்தை கணக்கில் காட்டாமல் மறைத்து விடுவதுதான். தனியாரால் அமைக்கப்பட்ட சாலைகளில் சுங்க கட்டணம் வசூலிப்பதற்காக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் வகுத்துள்ள விதிகளின்படி ஒரு நெடுஞ்சாலையை அமைப்பதற்காக செய்யப்பட்ட முதலீடு எடுக்கப்பட்ட பிறகு பராமரிப்புக்காக 40% கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்பட வேண்டும். உண்மையான கணக்கு காட்டப்பட்டால் தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாலைகளுக்கும் செய்யப்பட்ட முதலீடு எடுக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகு 40% கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க முடியும் என்பதால் அதை தவிர்த்து இன்னும் பல ஆண்டுகளுக்கு முழு கட்டணத்தையும் வசூலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாலைகளை அமைத்த நிறுவனங்கள் முழுமையான கணக்கை காட்டுவதில்லை என கூறப்படுகின்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக ₹732 கோடி மட்டுமே சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டு முதல் 7 மாதங்களில் மட்டும் அதைவிட ₹243 கோடி அதிகமாக 975 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது.
இதேபோல் ஒவ்வொரு சாலைக்கும் ஒரு கணக்கு உள்ளது. அது இயல்பானது அல்ல. கடந்த ஆண்டுகளை விட நடப்பாண்டுகளில் சுங்க கட்டண வசூல் அதிகரித்திற்கான காரணம் என்ன, கடந்த ஆண்டுகளில் சுங்க கட்டண வசூல் மறைக்கப்பட்டதா என்பன போன்ற வினாக்களுக்கு அதிகாரப்பூர்வ விடைக்கான வகையில் சுங்க கட்டண வசூல் குறித்து விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். விசாரணை முடிவடையும் வரை 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வரும் சாலைகளில் சுங்க கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.